தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு சர்ப்ப காவடி எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு அலகு குத்தியும் அங்க பிரதட்சிணம் செய்தும் நேர்த்தி கடன் செலுத்தி வழிபடுகின்றனர். மேலும் பலர் அன்னக்காவடி, பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, சர்ப்ப காவடி என பல்வேறு காவடிகளை சுமந்தும் வழிபடுகின்றனர். இந்நிலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பல்வேறு விதங்களில் விரதமிருந்து பக்தர்கள் வருகை தந்தனர். அந்த வகையில் சர்ப்ப காவடியுடன் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கோவிலை வலம் வந்ததோடு கடற்கரையில் சர்ப்ப காவடியில் கண்ணாடி பெட்டிற்குள் கொண்டு வந்த கருணாக பாம்பினை சரண கோஷத்துடன் கடலுக்குள் விட்டு முருகனை வழிபட்டனர். இந்த காட்சியினை திருச்செந்தூர் பக்தர்கள் பலரும் பக்தி பரவசத்துடன் கண்டு வியந்தனா்.